இதோட பேர் வந்து அரிசி வடை. இட்ஸ் அ கொஞ்சம் ஒரு ஒரு ட்ரிக்கி ரெசிபி அப்படின்னு சொல்லலாம், ஏன்னா இந்த மாவு அரைக்கிற பதத்துல தான் இருக்கு. இதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன வேணும்னு சொல்றேன். ஒரு சின்ன அழாக்கு, அதாவது அபவுட் 100-125 கிராம்ஸ் ஆஃப் புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி கிடையாது, புழுங்கல் அரிசி. இதை வந்து அதே அளவுக்கு வந்து தயிரில் அதில் வந்து ஓவர் நைட் ஆல்மோஸ்ட் ஒரு 8-10 மணி நேரத்துக்கு ஊற போட்டு நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். வடிச்சுன்னா நான் நாட் குக் பண்ணி அதை வடியை போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய், காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகாய் நான் 2 போட்டிருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சோண்டு. இதுதான் உங்களுக்கு காட்டணும்னு எடுத்து வச்சிருக்கேன். அந்த எந்த தயிர்ல நான் ஊற போட்டேனோ அதோட தயிர். இது நீங்க வந்து வெளியிலேயே வைக்கலாம், ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கொஞ்சம் அந்த தயிர் குளிச்சு அந்த புளிப்பு வந்து அந்த புழுங்கல் அரிசியில் சேர்ந்ததுன்னா இன்னும் பிரமாதமா இருக்கும். இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, அடுப்புல எண்ணெய் வச்சிருக்கேன். இதுக்கு இந்த தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதை முதல்ல ஃபர்ஸ்ட் நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அதை நான் இப்ப அரைச்சுக்க போறேன். இதுல வந்து தேங்காய் மிக்சியில, அப்புறம் பச்சை மிளகாய், நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஒரு 2 போட்டிருக்கேன். அதை தவிர கொத்தமல்லி, அலமின கொத்தமல்லி அண்ட் பெருங்காயம். ஐ திங்க் இன்கிரீடியன்ஸ் முதல்ல மென்ஷன் பண்ணல. ஸோ ஒரு 1/2 or 1 teaspoon ஆஃப் பெருங்காயத்தும் இதை வந்து நல்லா நம்ம நைஸா அரைச்சுக்கணும். எப்பவுமே இந்த வடை பண்ணும்போது முதல்ல வந்து இந்த தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அரைச்சுக்கணும். ஏன்னா அரிசியோட நம்ம அரைச்சோம்னா அது வந்து அரைப்படவே படாது. முக்கியமா இந்த ரெசிபிக்கு வந்து தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப மினிமலா நீங்க யூஸ் பண்ணலாம்னா கொஞ்சம் ஒரு அளவுக்கு மாய்ச்சர்னா இந்த ஊற வச்ச அந்த தயிர் தான், அதனாலதான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ லிட்ரலி எடுத்து டிராப் டிராப்பா நம்ம ஆட் பண்ணி தான் வந்து இதுக்கு மாவு அரைக்கணும். இப்போ இந்த அரைச்ச விழுதோட நான் வந்து இந்த ஊற வச்ச அரிசியும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. இத ஆக்சுவலா இந்த ரெசிபி வந்து எனக்கு சொன்னது என் ஒய்ஃபோட பாட்டி மிஸ்ஸஸ் சத்யபாமா ராமசுவாமின்னு, நல்ல தஞ்சாவூர் சைடு. அவங்க வந்து ரெசிபி எல்லாம் சொன்னாங்கன்னா பிரமாதமா இருக்கும். அவங்க கிட்ட எக்ஸாக்டா சொன்னது வந்து எப்படி அரைக்கணும்னா வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் அப்படின்னாங்க, நல்ல பட்டர் மாதிரி. சோ இந்த கன்சிஸ்டன்சி நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த அரிசியோட கொரகொரப்பு இருக்கு, ஆனா ரொம்ப அந்த கொரகொரப்பு இருக்குன்னு எல்லாம் சொல்ல முடியாது. சோ இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இங்க இலைய வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். இலைய வந்து கிரீஸ் பண்ணி வச்சுட்டு இதை பாருங்க, அப்படி கையில அப்படி உருட்டினா நல்லா அந்த உருட்டுறப்பதான், நான் ஒண்ணுமே உருட்டல, அப்படி கையில அப்படி பண்ணாலே அழகா உருளுது பாருங்க. அப்ப அப்படி போட்டு எண்ணெய் பக்கத்துல வச்சிருக்கேன், லைட்டா அப்படி தட்டணும். தின்னா as much as possible, ரொம்ப அதுக்குன்னு நம்ம தட்ட மாதிரி எல்லாம் தட்டணும்னு அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு தின்னா வேண்டாம். எண்ணெய் இங்க காஞ்சிட்டு இருக்கு, மெயினா ஓரத்தை பாத்துக்கோங்க, அதுதான் மெயினா வேணும் பாத்துக்கணும். இப்போ எடுத்து இங்க கிட்டக்க வேணா காட்டலாம் போட்டுட்டு, அண்ட் மெயினா நம்ம பூரிக்கு பண்ற மாதிரி மேல எண்ணெய் அப்படி போட்டுட்டே இருக்கணும், அண்ட் அது அழகா பூரி மாதிரி உப்பணும். இங்க கடைங்க உப்புது பண்ணு பார்த்தா தெரியுது உங்களுக்கு, அங்க பாருங்க. That's how it should be. நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கொத்தமல்லி வேணா ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை வேணா ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த ரெசிபி அவங்க எனக்கு சொன்ன மாதிரியே தான் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி வடை வந்து கொங்கு நாடு சைட்ல வந்து புளி வடை, ஒரு புதுசு வடை அப்படின்னு வாங்க. இதே மாதிரி அரிசி, கொஞ்சம் தோரம்பருப்பு, காஞ்ச மிளகாய், புளி வச்சு அரைச்சு, அது வந்து அஃப்கோர்ஸ் இந்த ஊற வைக்கிறது வந்து வெறும் அரிசி வந்து தண்ணியில தான், தே டோன்ட் ஆட் புளிச்ச மோர் ஒரு தயிர் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி இந்த வடை எனக்கு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னா, மதுரையில வந்து சௌராஷ்டிரா கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்து முள்ளு முருங்கை கீரை வடை அப்படின்னு ஒண்ணு பண்ணுவாங்க. இதே மாதிரிதான் அந்த முள்ளு முருங்கை கீரையை வந்து ஒரு மாதிரி பொடி மாதிரி பண்ணி அரிசியில அரைச்சு இந்த மாதிரி பண்ணி இதே மாதிரிதான் இருக்கும் பார்க்க. மேல வந்து அதுக்கு ஒரு பொடி ஒண்ணு கொடுப்பாங்க. அது ஈவினிங் ஆச்சுன்னா அந்த கோவில் சுத்தி அந்த புஷ்கார்ட்ஸ் நிறைய வெளியே வரும் அங்க, அதுதான் ஞாபகம் வருது. சோ இது இன்னும் கூட நம்ம தட்டி எடுத்துக்கலாம். That's how beautiful the அரிசி வடை எப்படி இருக்கு பாருங்க. இதோட மெயினா என்னன்னா மேல அந்த
போர்ஷன் ஒரு கீழ் போர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா அரிசியோட குருணை உங்களுக்கு அது தெரியாம இருக்கணும், அந்த அளவுக்கு நைஸா அரைக்கணும். அவங்க சொல்லும் போதே வந்து ட்ரை பண்ணும் போல இருக்கிறது நல்லா இங்க உடனே ட்ரை பண்ணிட்டேன். இப்போ அங்க ஒரு டேஸ்ட் இவர் உள்ள எப்படி இருப்பாரு உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா அந்த உள்ள குக் ஆகி பியூட்டிஃபுல்லா இருக்கு. ட்ரூலி ஒன் ஆஃப் அ கைண்ட். ஏன்னா இது வந்து அந்த புழுங்கல் அரிசியோட வாசனை அதோட அந்த தயிர், ஏன்னா ஓவர் நைட் வைக்கிறதுனால அது புளிக்குது இல்லையா வெளிய, அதோட சேரும் போது பிரமாதமா இருக்கு. அண்ட் அந்த பச்சை மிளகாவோட ஒரு லைட் காரம், இட் இஸ் ஜஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங். இந்த ரெசிபியை டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வேரியேஷன்ஸ், இன்ஃபேக்ட் இது எனக்கு சாப்பிடும்போது இன்னொன்று ஞாபகம் வருது, தமிழ் ஜெயின் கம்யூனிட்டி வந்து இந்த காஞ்சிபுரம் அந்த சைடுல இருக்கிறவங்க வந்து வெள்ளை பூரி அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த ரெசிபி தான், ஆனால் அது வெள்ளையா இருக்கும், ஏன்னா அதுல கொத்தமல்லி கருவேப்பிலை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, மெயினா தேங்காய் அரிசி அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோ அஹெட், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. அகேன் ஃபார் தோஸ் ஆஃப் யூ ஹூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், இந்த ரெசிபி இஸ் கிவன் பிலோ இன் இங்கிலீஷ். ஜாயின் ஆன் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட், ஷேர் திஸ் ரெசிபி இஃப் யூ மேக் இட் ஆன் சோஷியல் மீடியா. சியர்ஸ், ஹாவ் அ லவ்லி வீக் அஹெட்.